வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏக்குண்டான தேர்வு முடிவுகளை எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏக்குண்டான தேர்வுகள் முடிந்து ரிசல்ட் வெளியிட்டிருக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அஃபிஷியலான ரிசல்ட் வெளியாகும்ட்டு தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன்லேயே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஜூன் 30 தேதிக்குள்ளார உங்களுக்கு நாங்கள் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ஜூலை மாதமும் தற்சமயம் கடந்து கொண்டிருக்கோம், ஆனால் ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஜூலை 10 தேதிக்குள்ளார டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏக்குண்டான தேர்வு முடிவுகளை வெளியிடுவாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எழுதுறதுக்கு அதிகபட்ச மாணவர் செலக்ட் ஆகிறதுக்காக திட்டவட்டம் வச்சுருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 95,000 மேற்பட்டோர் வந்து இந்த ஆண்டு மெயின்ஸ் எழுத போகிறதா திட்டவட்டமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மிகவும் துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏகளை எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் மெயின்ஸ் போக முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப ஜென்ரல் 140, அதுவே ஃபீமேலாக இருந்தால் -2 குறையும், பிஎஸ்டி இருந்தால் -5 குறையும், டெஸ்டியூட் விடவாக இந்த டிஃபரன்ஷியல் ஏபிள் இருந்தால் -10 குறையும், டெஸ்டியூட் விடவாக இருந்தால் -20, எக்ஸரிஸ் மனா இருந்தால் -25. ஸோ அடுத்து பிசி கம்யூனிட்டியில் நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 135, ஃபீமேலாக இருந்தால் -2 குறையும், பிஎஸ்டிஎம் கையில் வச்சுருந்தா -8 குறையும், டிஃபரன்ஷியல் ஏபிள் -10 குறையும், டிஸ்ட்ரிபியூட் விடவாக இருந்தால் -20, எக்ஸரிஸ்மெண்ட் 25 மைனஸ். அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியில் பார்க்கலாம். 130 ஜென்ரல், ஃபீமேல் -2, பிஎஸ்டிஎம் -8, டிஃபரன்ஷியல் ஏபிள் -10, டிஸ்ட்ரிபியூட் விடவோ -20, எக்ஸரிஸ்மெண்ட் -25. அடுத்து பிசிஎம்மில் நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 125, ஃபீமேல் 4, பிஎஸ்டி -10, ரெஃபரன்ஷியல் எப்படி -10, டிஸ்ட்ரிபியூட் விட -10, எக்ஸரிஸ்மெண்ட் -25. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து எஸ்சியில் நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 125, ஃபீமேல் வந்து -4, பிஎஸ்டி -10, ஸோ டிஃபரன்ஷியல் எப்படி -10, டிடபிள்யூ -20, எக்ஸரிஸ்மெண்ட் -25. ஸோ எஸ்டிஏ -120 மதிப்பெண்கள் எடுத்தால் மைன்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபீமேலுக்கு 100-3, பிஎஸ்டிஎம் -10, ஸோ டிஃபரன்ஷியல் டிடபிள்யூ எக்ஸரிஸ்மெண்ட் எல்லாமே -10, 20, 25 தான்.